ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவணபவம். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் வாழைப்பூ தோசை செய்ய போகிறோங்க. இந்த வாழைப்பூ தோசை வந்து பார்த்திங்கன்னா, வாழைப்பூ பொதுவாக குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அடம்பிடிப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்குட்டியே பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுத்தப்ப சாப்பிடலை. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது உள்ளே போகணும், கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் தோசை மூலமாக அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கல் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி கல்லில் நல்லா ஹீட்டான பிறகு தண்ணி தெளிக்கும் பொழுது தோசை வந்து ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதனால தான் நல்ல மாவு 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றிட்டு பிறகு அந்த நம்ம பொரியல் இருக்கு இல்லைங்களா, வாழைப்பூ பொரியல், அந்த பொரியலை மேலே லைட்டாக தூவி விடணுங்க. நல்லா தூவி விட்ட பிறகு நல்லா அமைக்க விடுங்க. எண்ணெய் நல்லா ஊற்றி விடுங்க, ஏன்னா குழந்தைங்க தான், அதனால் எண்ணெய், நெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான், சரிங்களா. நெய்யும் ஊற்றி நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வாழைப்பூவும் நெய்யும் சேரும் பொழுது அது இன்னும் உடம்புக்கு வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. அதனால் நெய் ஊற்றி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. எண்ணெயெல்லாம் ஊற்றின பிறகு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், தோசை நல்லா வெந்திருக்கும். பிறகு நாம் அதை திருப்பி போட்டு நாம் அதை சர்வ் பண்ணிக்கலாங்க. தோசை ரெடி. குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியாவது செய்து நாம் அசத்துவோம், சரிங்களா. சரிங்க, ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.